ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு மல்லித்தலை எடுத்திருக்கேன். மல்லித்தலையை வந்து இந்த மாதிரி அடிப்பகுதியில் ஃபுல்லாக ரொம்ப மண்ணாக இருக்குது, அதை வந்து ரன்னிங் வாட்டரில் ரொம்ப சுத்தமாக கழுவிக்கங்க. ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை எவ்வளோ சுத்தமாக கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக கழுவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தனியாக தண்ணியை வந்து நல்லா வடிய வச்சுருங்க. இந்த டிப்ஸ் வந்து நம்மளுக்கு மழை டைமில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா மழை டைமில் எல்லா பொருளுமே சீக்கிரமே அழுகி போயிடும். அண்ட் வந்து நம்மளுக்கு மல்லித்தலையெல்லாம் சீக்கிரமே பழுத்தும் போயிடும், கெட்டும் போயிடும். நம்ம வாங்குறதுல பாதி கூட யூஸ் பண்ண மாட்டோம், பாதி வந்து கெட்டு போயிடும், இல்லாட்டி பாதி வந்து பழுத்து போயிடும். பட் இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் புதினாவையும் அதே மாதிரி அலசி எடுத்துட்டேன். இதையும் வந்து நம்ம தண்ணி வடிய வச்சுருவோம். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணால் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இதை ஒரு சிஸ்ஸர் வச்சு சின்ன சின்னமாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நம்மளுக்கு வந்து புதினா மல்லி ரெண்டையுமே வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்க முடியும். இப்போ மழை டைமில் காயோட விலையும் நம்மளுக்கு ரொம்ப கூட, விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் கூட பாதி மல்லித்தலை வந்து பழுத்து போயிடுது, பாதி வந்து அப்படி கெட்டு போயிடுது. ஸோ இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு லாஸ்ட் டைம் வச்சது வந்து கிட்டத்தட்ட 35 டேஸ்க்கு மேலே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சு, ஆக்சுவலாக கெட்டு போகலை, காலி ஆயிடுச்சு. அதனால நான் மறுபடி வந்து இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தடவை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னமாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மல்லித்தலையை ஃபுல்லாக நம்ம வந்து ஐஸ் கியூப் ஸ்ட்ரேயில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி வைங்க. அப்போ தான் வந்து அதில் நிறைய வந்து மல்லித்தலை இருக்கும். நம்ம இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு அமுக்கி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு அமுக்கி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அதில் மல்லித்தலை வந்து அதிகமாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், மல்லி வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி எல்லாத்தையும் அமுக்கி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு சேவ் பண்ணவும் முடியும், அண்ட் அதே சமயம் இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கவும் முடியும். இப்போ மல்லித்தலை சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து புதினாவையும் பண்ண போகிறோம். புதினாவையும் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து ஜஸ்ட்டு அப்படியே சுருட்டி சுருட்டி இந்த மாதிரி அமுக்கிடுங்க. புதினாவை கட் பண்ணி வைக்கணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் நான் வந்து கட் பண்ணலை, எல்லாமே சின்ன சின்ன இலையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வந்து தான் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணுறேன். அதையும் இன்னொரு ஐஸ் கியூப் ஸ்ட்ரேயில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு புதினாவும் சீக்கிரமாக கெட்டு போகாது. புதினாலாம் வந்து ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சாலே தாங்காது, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக கெட்டு போயிடும். பட் நான் இந்த மாதிரி வைக்கிறனால எனக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் புதினா வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் தக்காளி சாதம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். சட்னிக்கும் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் புதினா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காது, அதனால் நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறனால இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்ச ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் மல்லித்தலையை எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை வந்து ஐஸ் கியூப் ஸ்ட்ரேலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எடுத்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நான் அப்படியே வந்து அந்த ட்ரேலையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியேவும் வச்சுக்கலாம். நான் எடுத்து வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து ஒரு ஒரு கியூப் இல்லாட்டி ரெண்டு கியூப் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். சப்போஸ் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு கியூப் எடுத்து நான் வந்து கொதிக்கிற சாம்பாரில் வந்து போட்டுருவேன். ஸோ இது கரைஞ்சிரும், தண்ணி வந்து கரைஞ்சிரும், அப்புறம் வந்து அந்த மல்லித்தலையெல்லாம் நம்மளுக்கு வந்து சாம்பாரில் வந்து இறங்கிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதே மாதிரி வந்து நம்ம புதினாவையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
ரொம்ப நாள் வந்து அந்த பச்சை நிறம் கூட மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. புதினா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இதே இது நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கருத்து போயிடும். இது மாதிரி நான் வச்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தனால எனக்கு வந்து அந்த க்ரீன் கலர் கூட மாறவே இல்லாமல் ரொம்ப சூப்பராக, அந்த ஃப்ளேவர் கூட கொஞ்சம் கூட மாறாமல் சூப்பராக இருந்தது. இதுவும் நீங்கள் வந்து சமைக்கும்போது அப்படியே எடுத்து சமைச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து புதினா மட்டும் வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, உங்களுக்கு எத்தனை க்யூப் வேணுமோ அத்தனை க்யூப் எடுத்து அந்த தண்ணி இருக்க பாத்திரத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் க்யூப் எல்லாமே கரைஞ்சிரும். அந்த மிச்சம் இருக்க ஐஸ் க்யூப் கரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த புதினா இலை மட்டும் மேலே மிதக்கும், அதை மட்டும் எடுத்து கூட நீங்கள் சமைச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரியே வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தையும் வந்து சேவ் பண்ணலாம். எப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிரும், ரொம்ப காஞ்சி போய். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து அந்த எலுமிச்சம்பழச்சாறு எடுத்தோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த எலுமிச்சம்பழச்சாறு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி அதில் உள்ள ஜூஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் எலுமிச்சம்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் மோரோவர் நம்மளுக்கு வந்து சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து மேக்ஸிமம் பிரியாணியில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து இன்னும் சில ரெசிபீஸ்க்கு வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை எடுத்து ஜஸ்ட் ஒரு க்யூப் மட்டும் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் உள்ள சீட்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸோடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் சீட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே வந்து பழம் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு இதையும் வந்து நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து லெமன் ரைஸ் செய்கிறதா இருந்தீங்கன்னா இதிலேருந்து ஜஸ்ட் ஒரு க்யூப் இல்லாட்டி ரெண்டு க்யூப் எடுத்து லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் வந்து எப்போவுமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்து எலுமிச்சம்பழம் வாங்குவேன். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே, காஞ்சி போய் எதுக்கு வேஸ்ட்டாக போகிறது, அது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் வரும். லாஸ்ட் டைம் வந்து 35 to 37 days வந்துச்சு, அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் எல்லாமே திருப்பி ரீஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து சேவ் பண்ண முடியும், 1 மாதம் வரைக்கும் எதுவும் கெட்டு போகாமல் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.